அன்பார்ந்த செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது நேற்று சிவகங்கை குயிலக்குளத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வெடிகுண்டு இருந்து மூன்று சிறுவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது யார் வச்சா எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான விசாரணை நடைபெற்று இருக்கு. அது சம்பந்தமா வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். என்னன்னா, சமீபத்தில் வன்முறை களமாக நிறைய பிள்ளைகள், அரசியல் தலைவர்களின் பிரச்சனை, அப்புறம் கீழ்மட்டத்தில் இருக்கிற அரசியல் கொலைகள், இது போன்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில். அதுவும் நேற்று நடந்த ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கீழக்குளன்ற கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் டிஃபன் பாக்ஸில் வெடிகுண்டு இருக்கு. அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு திறக்க முற்படும் போது வெடிக்குது. மூன்று பேரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தென் மாவட்டத்தில் அங்கே டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு இருப்பதற்கான வேலை என்ன, அதுதான் இப்போ முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு கேட்டால், வரக்கூடிய அக்டோபர் 30 குரு பூஜையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, தமிழகத்தில் இப்போ இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் பிரவேசம், அதாவது இரண்டாக பிளவுபடுத்தப்பட்ட அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் வருவதற்கான வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் மாற்று சமுதாய தலைவர்களோட எதிர்ப்பு அதிர்வலைகளும் இங்கே அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் அரசியல் சூழ்நிலைகள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முக்குளத்தோர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சின்றது அம்மையார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்தே இருக்கு. இதை இந்த முக்குளத்தோர் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தி அதை வேறு கட்சிக்கு அந்த வாக்குகள் வருவதற்கான வேலைகளும் இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ சசிகலா அவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை ஏற்க முற்படும் பொழுது அந்த வாக்குகள் அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாறும். அதனால் அவருக்கு இப்போ மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. இந்த செய்தியோட நோக்கமே, அதாவது அவர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி உயிர் பலி ஆயிடக்கூடாது, அதாவது வன்முறைக்கு உள்ளாயிடக்கூடாது, தமிழ்நாடு வன்முறை களமாக மாறக்கூடாதுன்றது தான் நம்மளோட நோக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு வார காலமாக தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதே நேரத்தில் குரு பூஜைக்கும் செல்வதாக இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த வெடிகுண்டு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு கிடைச்சிருக்கிறது தான் இப்போ அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. அதனால் சசிகலா அம்மையார் அவர்களுக்கு காவல்துறை அதிகபட்சமாக பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதாவது அவர்களை சுற்றி ஒரு 3-4 அடுக்கு பாதுகாப்புகளை கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் கணிக்கிறோம். ஏன்னா அந்த வெடிகுண்டுன்றது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சிறுவர்கள் போய் விளையாண்டனால அதை பார்த்தனால அது தெரிஞ்சிருக்கு. அதனால் அது இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அது யார் வச்சா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இல்லை அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு தானா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறையா இருக்குது. அதனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்க. அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, மிக பெரிய அளவில் பாதுகாப்பு அதிகரிக்கணும். ஏன்னா இப்போ குடநாடு கொலை வழக்கு வேறு அதிகமாக போய்கிட்டு இருக்கு, விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான சாட்சியாக அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறார். ஏன்னா குடநாடு வழக்குன்றது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதில் பல்வேறு கொலைகள் நடைபெற்று இருக்கு.
தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லா விஷயத்தையும் பார்த்து சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் குறிப்பிட்ட அந்த தென் மாவட்டங்களில் வன்முறை ஏற்படுத்துவதற்காக சில முயற்சிகள் பல்வேறு நபர்களால் மேற்கொள்ளப்படும். ஆகையால் அம்மையார் சசிகலா அவர்களை பாதுகாப்பு கொடுத்து காவல்துறையும் அவர்கள் சார்ந்த கட்சிகளும் பல 2-3 கட்ட பாதுகாப்புகள் கொடுத்து இந்த குரு பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். ஏன்னா ஐயா தேவர் திருமகனார் இருக்கும் பொழுதே அவரை ஒரு சாதிய தலைவராக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த அந்த அரசியல் கட்சிகள் அதையும் தாண்டி இப்பொழுது ஐயா தேவர் திருமகனார் குரு பூஜை வந்து வருடம் வருடம் மிக சிறப்பாக பல லட்சம் மக்கள்கள் மூலமாக கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. அந்த நிகழ்ச்சியை குலைப்பதற்காகவும் இது செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குரு பூஜையில் அங்கு பசுமண்ணுக்கு வரக்கூடிய நபர்களை முழுவதுமாக பரிசோதனை செய்து அதை மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அங்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அதாவது சசிகலா அம்மையாராக இருந்தாலும் சரி, வரக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்து ஒரு சிறிய சச்சரவு கூட இல்லாத அளவுக்கு அதை சரி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும். விழிப்புடன் செயல்பட்டு எந்த ஒரு அசம்பாவம் இல்லாமல் நடத்தி தர வேண்டும் என்று நமது செம்பியநாடு செய்தி டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உறவுகளை நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உறவுகளை